மா சயின்ஸ்ல இந்த டாபிக் எனக்கு புரியவே இல்ல. நான் போய் மாமாட்ட கேட்டு வந்தறவா. மேக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா ஒழுங்கா போய் அக்காட்ட கேளு. அக்கா உனக்கு மேக்ஸ் தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அகாடமிக் சம்பந்தப்பட்ட படிப்புல ஏதாவது சந்தேகம் வந்தா யார்கிட்ட போனா ஹெல்ப் கிடைக்கும், யார் தெளிவா சொல்லி கொடுப்பாங்க அப்படினு நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துப்பீங்க. இல்லனா குழந்தைகளே பழகுற விதத்துல புரிஞ்சிருப்பாங்க. ஆனா குழந்தைங்க அன்சேஃபா பாதுகாப்பு இல்லாம ஃபீல் பண்ணும்போது அப்ப யார்கிட்ட போனா ஹெல்ப் கிடைக்கும், யார் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? குழந்தைங்க அன்சேஃபா இருக்கும்போது யார் அவங்கள சேஃபா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அவங்கள தான் வந்துட்டு சேஃப் அடல்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு சேஃப் அடல்ட்டா? இன்னைக்கு நவம்பர் 19 இன்டர்நேஷனல் டே ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அபியூஸ். இன்னைக்கு நீங்க ஒரு சேஃப் அடல்ட்டா மாறுறது எப்படி, சேஃப் அடல்ட்டோட இம்பார்ட்டன் ஒரு ஃபேமிலியில எவ்வளவு முக்கியமானதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். குழந்தைங்களுக்கு எப்பயாவது ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே நம்மக்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் அன்சேஃபாக ஆபத்தாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவங்களால சொல்லவும் முடியாது, அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லவும் மாட்டாங்க. அப்போ ஃபேமிலியில் ஒரு சேஃப் அடல்ட் இருந்தாங்க அப்படின்னா அதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒரு சேஃப் அடல்ட்டா? இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் உங்களை அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா அத்தை அல்லது அண்ணா அக்கான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஏதாவது ஒரு குழந்தைங்க இருக்காங்களா? அல்லது இந்த வீடியோவில் நான் குழந்தைங்கன்னு மென்ஷன் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க ஞாபகத்து வர்றாங்களா? அப்போ நீங்கள் ஒரு சேஃப் அடல்ட். யார் இந்த சேஃப் அடல்ட்? குழந்தைங்க தனக்கு ஆபத்தாக அன்சேஃபாக தன்னோட பாடி யாராவது தப்பான விதத்தில் பயன்படுத்துகிறாங்க, எனக்கு பிடிக்காத விதத்தில் யாரோ என்கிட்ட பழகுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் யாராவது நமக்கு இவங்ககிட்ட இருந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நம்மளை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்களான்னு ஹெல்ப்பை தேடி யார்கிட்ட வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்க தான் சேஃப் அடல்ட். நீங்கள் சேஃப் அடல்ட்டாக மாறுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன், எஜுகேட் யுவர் செல்ஃப். முதல்ல சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் பாலியல் வன்கொடுமைனா என்னன்னு நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நிறையாவே ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, குழந்தைங்க பாலியல் வன்கொடுமையில் இருக்கும்போது எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நம்மக்கிட்ட வெளிப்படுத்துவாங்க, குழந்தைங்க பாலியல் வன்கொடுமையில் இருக்காங்களாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், குழந்தைங்க நம்மக்கிட்ட சொல்ல வரும்போது அவங்கள எப்படி ஹெல்ப் பண்ணலாங்கிற நாலேஜ் முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு அதை பற்றி மற்றவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கணும். முக்கியமாக உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பேச ஆரம்பிக்கணும். இதெல்லாம் எப்படி போய் நான் ஃபேமிலியில் பேசலாம் அப்படின்னா, டெய்லி ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் பற்றின டாக்கை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை நியூஸ் வரும்போது அதை ரீட் பண்ணி தாராளமாக பர்பஸாகவே உங்கள் வீட்டில் நீங்கள் அதை பற்றின கான்வர்சேஷன் கொண்டு வரலாம். அதுக்கடுத்து, நியூஸில் ரிப்பீட்டடாக இதே மாதிரியான நியூஸ் வரும்போது இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், அப்பா அம்மாவோட ரோல் என்ன, தாத்தா பாட்டி இதில் எப்படி எஃபிஷியண்டாக ப்ளே பண்ணலாங்கிற விஷயத்தை கான்வர்சேஷன் ஏற்படுத்தி உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த கான்வர்சேஷனை நீங்கள் கொண்டு வரணும். டாக் வித் த பேரண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு குழந்தைங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ் கிட்ட போய் கன்சர்ன்னா என்ன, பாடி சேஃப்டினா என்ன, பவுண்ட்ரினா என்னங்கிற விஷயத்த குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு பேரண்ட்ஸோட ப்ரெசன்ஸில் குழந்தைங்களுக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது, கிவ் அ சேஃப் அ பிளேஸ். அதாவது குழந்தைங்களுக்கோ இல்லை குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கோ இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி தெரிய வந்தாலோ, இல்லை அந்த குழந்தைங்களுக்கே நடந்திருந்தாலோ, இல்லை அதை பற்றி அவங்க பயந்தாலோ உங்ககிட்ட வந்து கேட்குறதுக்கு வெக்கப்படக்கூடாது, பயப்படவும் கூடாது. உங்ககிட்ட வந்து கேட்கும்போது இதுக்கான ஸ்பேஸ் இருக்கும், பேசும்போது நான் ஜட்ஜ்மெண்டலாக தான் நீங்கள் இருப்பீங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கணும். இல்லை நீங்கள் ஒரு சேஃபர் பிளேஸ் தான், இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் நடக்கும்போது என்கிட்ட வந்து தைரியமாக நான் சொல்லலாங்கிற நம்பிக்கையை குழந்தைங்கிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குக்குடப் ஸ்டோரி சொல்லலாம். உன்னோட ஏஜில் ஒன்னே மாதிரி இருந்த ஒரு குழந்தைக்கு இதே மாதிரி அன்சேஃபாக பாதுகாப்பு இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துச்சு, அப்போ அந்த குழந்தைய நான் தான் சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைய ஹெல்ப் பண்ணி அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தேங்கிறத குக்குடப் ஸ்டோரிஸ் மாதிரி குழந்தைங்கிட்ட சொல்லலாம். அப்போ அதே மாதிரி சிமிலர் விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நடக்கும்போது இந்த ஆன்ட்டிகிட்ட சொல்லலாம், இந்த அங்கிள்கிட்ட சொல்லலாம், இந்த அண்ணாட்ட சொல்லலாம், இந்த அக்கா கிட்ட சொல்லலாங்கிற விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு தெரிய வரும். மேலும் குழந்தைங்க உங்களை எப்போலாம் வந்து ரீச் பண்ணலாங்கிறதையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள யாராவது ஹர்ட் பண்ணாலோ, அவங்களோட பாடி அன்சேஃபாக யாராவது பிஹேவ் பண்ணாலோ, பேட் டச் பண்ணாலோ, இல்லை ஒரு பெரிய நபர் குழந்தைங்கக்கிட்ட பழகிற விதம் அவங்களுக்கு பிடிக்கலனாலோ தாராளமாக வந்து என்கிட்ட சொல்லலாம், அதுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் தயாராக இருக்கேங்கிற நம்பிக்கையை குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் இஸ் கீப் அன் ஐ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைனா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ போகிறீங்க அப்படின்னா அங்கே குழந்தைங்க விளாண்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். எல்லா பேரும் பாதுகாப்பாக இருக்காங்களா, ஒரு பெரிய நபர் வந்து அந்த குழந்தைங்க கூட விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது சேஃபாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க மேலே நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு குழந்தை டிப்ரெஸ்டாக தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா உடனே நீங்கள் போயிட்டு ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா, என்கிட்ட ஏதாவது நீ பேசணுமா அப்படிங்கிற கான்வர்சேஷனை நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போதுமே குழந்தைங்க அவங்களுக்கு ஆபத்தான விஷயங்களோ இல்லை ரொம்ப கவலைக்கட விஷயம் நடக்கும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, யாராவது வந்து நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு சேஃப் அடல்ட்டாக உங்களோட ரோலை நீங்கள் ப்ளே பண்ணலாம். அடுத்தது, ரியாக்ட் ப்ராப்பர்லி.
குழந்தைங்க தனக்கு நடந்த அன்சேஃபான பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போதோ இல்ல நீங்களே அதை கண்டுபிடிச்சாலோ ப்ராப்பரா ரியாக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கிட்ட என்ன நடந்துச்சுங்கற விஷயத்தை தெளிவா கேட்கணும். கேட்டுட்டு இது உன் மேல தப்பு இல்ல ஓ மேல யாருமே தப்பு சொல்ல முடியாதுங்கிற விஷயத்த குழந்தைகிட்ட தெளிவுபடுத்தணும். அதுக்கப்புறம் ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு குழந்தைங்க மறக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தெளிவா நீங்க சொல்லணும். அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க கொடுக்க வேண்டிய அஷூரன்ஸ் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு குழந்தைய திட்டாதீங்க கோவப்படாதீங்க ஏன்னா அதுவும் குழந்தைய பாதிக்குங்கிறத தெளிவா குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடணும். இந்த விஷயங்களை பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறதாலும் சரி பேரண்ட்ஸை தாண்டி ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் தேவைனாலும் சரி எப்போதுமே அந்த ஹெல்ப்பை கேட்கறதுக்கு வெக்கப்படவே கூடாது பயப்படவும் கூடாது. ஏன்னா குழந்தைங்க நம்பி உங்ககிட்ட சொல்லும் போது நீங்க சேஃபரா மூவ் பண்ண வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. லாஸ்ட் ஒன் மேக் அ கம்ப்ளைன்ட். சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் நடந்துருச்சு இல்ல அதை பத்தின சஸ்பெக்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சைல்ட் லைனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நீங்க தயங்கவே கூடாது. ஏன்னா அதுவும் பாக்ஸோ படி ஒரு சேஃப் அடல்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். என்னடா அவன் சேஃப் அடல்ட்டா ஆகிறதுக்கு அதை பாருங்க இதை படிங்க இதை தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் எங்கே படிக்கணும் எது படிக்கணும்னு சொல்லவே இல்லைன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க கன்சர்ன் பாடி சேஃப்டி ஒரு குழந்தைக்கு ப்ரைவேட் பார்ட்ஸை எப்படி ஈஸியாக சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரியான வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ஒரு சேஃப் அடல்ட்டாக எக்யூப் பண்ணிக்கலாம். எப்போதுமே குழந்தைங்க தனக்கு நடந்த பாதுகாப்பு இல்லாத விஷயத்தையும் அன்சேஃபாக ஃபீல் பண்ண கண்டிஷனையும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் மறைக்கிறாங்கன்னு அவங்க மேலே பழி போடுறத விட அதை சொல்கிறதுக்கான ஸ்பேஸையும் ஒரு சேஃப் அடல்ட்டையும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமா இல்லை நாமளே ஒரு சேஃப் அடல்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கமாங்கிற கொஷினை நீங்கள் கேட்டுக்கணும். உங்களை சேஃப் அடல்ட்டாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்தே ஆகணும். கற்போம் கற்பிப்போம்.